குருர்விஷ்ணு குருர்தேவோ மகேஸ்வரஃ குரு சாக்ஷாத் பரப்ரஹ்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஓம் ஓம் ஸ்ரீ ஓம் சஹனாவவது சஹனோ புனக்து சக வீரியங்கரவாவஹை தேஜஸ்வினவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். அச்சுதம் கேசவம் கிருஷ்ணதாமோதரம் அச்சுதம் கேசவம் கிருஷ்ணதாமோதரம் ராமநாராயணம் ஜானகீவல்லபம் ராமநாராயணம் ஜானகீவல்லபம். அச்சுதம் கேசவம் கிருஷ்ணதாமோதரம் அச்சுதம் கேசவம் கிருஷ்ணதாமோதரம் ராமநாராயணம் ஜானகீவல்லபம் ராமநாராயணம் ஜானகீவல்லபம். ஹரே ராம் ஹரே ராம் ராம ராம ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம் ராம ராம ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஓம் ஓம் ராம். எல்லோருக்கும் நமஸ்காரம். ராம் ராம். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண. நேற்றைக்கு நாம் இன்றைக்கு பத்ரபாத மாசம் கிருஷ்ணபக்ஷம் த்ரயோதசி, இப்போ சாயங்கால நேரத்தில் சதுர்தசி, நடுநிசி ராத்திரி சதுர்தசி இருக்கிற நாள் தான் பிரதோஷ காலம். ஆக இன்றைக்கு பிரதோஷம், இந்த பிரதோஷ வேளை வெள்ளிக்கிழமை. இன்றைக்கு நட்சத்திரம் பூரம். இன்றைக்கு யோகம், சுபயோகம், பத்ரம் கரணம். சூரிய உதயம் காலை 6:03, சூரிய அஸ்தமனம் சாயங்காலம் 6:00. இப்போ நாம் நான் இங்கே மேற்குல இருக்கிறதுனால
சூரிய அஸ்தமனம் இன்னும் ஜஸ்ட் ஆகலை, ஆகிற ஆயிருக்கு, இப்போ தான் ஆயிருக்கு, அந்த மாதிரி 5-10 நிமிஷம் கேப். காஞ்சிபுரம் கணக்கெல்லாம் கிழக்கில் இருக்கு, அதனால் நம்ம நாட்டில் 2 டைம் ஜோன் இருக்கணும்னு சொல்கிறவங்க இருக்காங்க. 2 டைம் ஜோன் இருக்கணும் அமெரிக்காவை போல். மேற்கில் நான் ராஜஸ்தான்லாம் ராத்திரி 7:30 வரைக்கும்லாம் பகல் இருக்கும் வெயில் காலத்தில். அஸ்ஸாமில் வெயில் காலத்தில் காலையில் 3:30, 3:30, 4 மணிக்கெல்லாம் சூரிய உதயமாக இருக்கும், வெளிச்சம் வந்துடும். மத்தியானம் 3:30, 4 மணிக்கெல்லாம் இருட்டு வந்துடும். ஸோ 2 டைம் ஜோன் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நாம் நேற்றுலேருந்து ஞேயத்தின் விளக்கம், ஞேயம் எத்தத் பிரவக்ஷாமி யஜ்ஞாத்வா அமிர்தம் அஸ்னுதே, யத் ஜ்ஞாத்வா எதை அறிந்தால் அமிர்தம் அஸ்னுதே அமிர்தத்தை பருகுவாயோ. ஞேயம் அறியத்தகுந்தது, அறியப்பட வேண்டியது, எதை அறிந்தால் அமிர்தத்தை அருந்துவாயோ அதை உனக்கு சொல்கிறேன். யத் தத் பிரவக்ஷாமி அதை உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு ஆரம்பித்தார். அதனுடைய முதல் ஸ்வரூபத்தை சொன்னார், அனாதி பரம் பிரம்ம ந சத் ந அசத். அனாதி ஆரம்பமற்றது, பரம் பிரம்ம அல்டிமேட் அதுதான் இறுதியானது, பரம எல்லாவற்றுக்கும் மேலானது, அது சத்துமில்லை அசத்துமில்லை, சத்து அசத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டது அப்படின்னு ஆரம்பித்த நிர்குண நிராகார பரபிரம்மத்துடைய விளக்கம். இன்னைக்கு அடுத்த ஸ்லோகம், சர்வத்தக பாணிபாதம் தத் சர்வத்தோக்ஷி சிரோமுகம், சர்வத்தக பாணிபாதம் தத் சர்வத்தோக்ஷி சிரோமுகம், சர்வத்தக ஸ்ருதிமல்லோகே சர்வம் ஆவிருத்ய திஷ்டதி. சர்வத்தக பாணிபாதம், சர்வத்தக சர்வத்தோக்ஷி சிரோமுகம், சர்வத்தக ஸ்ருதிமல்லோகே சர்வமாவிருத்ய திஷ்டதி, சர்வத்தக பாணிபாதம் தத் சர்வத்தோக்ஷி சிரோமுகம், சர்வத்தக ஸ்ருதிமல்லோகே சர்வமாவிருத்ய திஷ்ட சர்வமாவிருத்திய திஷ்டதி. பாணி அப்படின்னா கை, தண்டாயுத பாணி தண்டத்தை தண்டம் என்றும் ஆயுதத்தை ஏந்திய கை பாணி. பினாக பாணி சிவனுடைய பேர், பினாக்கம் என்ற ஆயுதத்தை ஏந்திய கை, கைகளை கொண்டவன் ஏந்தியவன். சாரங்கபாணி, சாரங்கம் என்ற ஆயுதத்தை, ஆயுதத்தையா சங்கா தெரியல எனக்கு, சங்குன்னு நினைக்கிறேன், அதை ஏந்தியவன். கோதண்டபாணி, சக்கரபாணி நிராயுதபாணி, பாணினா கை, சர்வத்தக பாணி பாதம் எல்லா இடங்களிலும் கைகளை கொண்டவன் கால்களை கொண்டவன், சர்வத்தக பாணி பாதம்.
தத் சர்வத்தோக்ஷி அக்ஷ க்ஷ கண்கள். சர்வத்தக எல்லா இடங்களிலும் தன் கண்களை கொண்டவன். சர்வத்தோக்ஷி சர்வத்தோக்ஷி சிரத்தை கொண்டவன், சிரஸ் தலையை கொண்டவன், முகத்தை கொண்டவன், எல்லா இடங்களிலும் கைகளை கொண்டவன், எல்லா இடங்களிலும் கால்களை கொண்டவன், எல்லா இடங்களிலும் கண்களை கொண்டவன், முகத்தை கொண்டவன், தலையை கொண்டவன், காதுகளை கொண்டவன். சர்வத்தக ஸ்ருதி ஸ்ருதிமன், சர்வத்தக ஸ்ருதிமன். லோகே சர்வமாவுத்த திஷ்டதி. இந்த படைப்பில் எல்லா இடத்திலையும் வியாபித்திருக்கிறவன். சர்வத்தக பாணிபாதம் தத் சர்வத்தோக்ஷி சிரோமுகம் சர்வத்தக ஸ்ருதிமல்லோகே சர்வமாவுத்த திஷ்டதி. எல்லா இடங்களிலும் கைகளை கொண்டவன், எல்லா இடங்களிலும் கால்களை கொண்டவன், கண்களை கொண்டவன், சிரம் முகத்தை கொண்டவன், வாயை முகம்னா வாய், காதுகளை கொண்டவன், எல்லாவற்றிலும் வியாபித்திருக்கிறவன். இது வந்து நீங்க அங்க பார்த்தீங்கன்னா அர்ஜுனனுடைய விஸ்வரூப தர்சனத்துடைய வர்ணனையில முதல்ல அந்த பரபிரம்மம் அதனுடைய வர்ணனை செய்தான். அடுத்தது இந்த வர்ணனை, எல்லா உயிர்களும் எல்லா உயிர்களும் உன்னில் காண்கிறேன், எல்லா லோகங்களையும் உன்னில் காண்கிறேன் அப்படின்னு சொல்றார். அதே தர்சனம் தான் இப்போ இவர் வர்ணிக்கிறார். எல்லா இடத்திலும் கைகளையும் கால்களையும் கண்களையும் தலையையும் முகத்தையும் வாயையும் காதுகளையும் கொண்டவன். அதாவது எல்லா இடங்களிலும் கை அப்படி கை முளைச்சிருக்கு அப்படி இல்லை, காதுகள் இருக்கு. நாம அவருக்கு கொடுக்க விரும்பினால் வாங்குவதற்கு நமக்கு பக்கத்துல கை இருக்கு, அவருடைய கை இருக்கு. அவர் நமக்கு கொடுக்க விரும்பினால் கொடுப்பதற்கு நமக்கு பக்கத்துல அவருடைய கை இருக்கு. நாம் சரணடைய விரும்பினால் பணிவுடன் நமஸ்காரம் செய்ய விரும்பினால் நமக்கு பக்கத்தில் அவருடைய சரணங்கள் பாதங்கள் இருக்கு. சரணம் பாதம், சரணம் அப்படின்னா சரணடைதல், சரண்டர். அது வந்து ச தமிழ், அது வந்து எழுத்து, தமிழ்ல எழுத்து இருக்கு, எழுத்து. இப்ப இருக்கிற தமிழ்ல கிடையாது, எல்லாத்துக்கும் சரஸ்வதி சரஸ்வதிக்கு கூட சாதான், அந்த எழுத்து இருக்கு, அதை உபயோகப்படுத்துறது இல்லை, அதை ஒதுக்கி வச்சிருக்காங்க. அதெல்லாம் ஆரிய எழுத்துக்கலாம், திராவிடர் தமிழ்ல அதெல்லாம் இருக்கக்கூடாது. சரஸ்வதி, சீனிவாசன் சீனிவாச்சன் அப்படின்னு எழுது. ஸ்ரீக்கும் எழுத்திருக்கு, சாக்கும் எழுத்திருக்கு, ஸ்ரீ நிவாசன். அந்த மாதிரி இந்த ஷ இதுக்கு கிரந்தத்தில் எழுத்திருக்கு, சிவன் சாரதா இதெல்லாம் இந்த ஷ. இங்க என்ன சொல்றாரு, சர்வத்தக பாணிபாதம் தத் சர்வத்தோக்ஷி சிரோமுகம், சரணடைய விரும்பினால் அவருடைய பாதங்கள் நமக்கு பக்கத்தில் இருக்கு. கண் நமக்கு அருள விரும்பினால் அவருடைய கண்கள் நமக்கு பக்கத்தில் இருக்கு. நம்முடைய வாழ்க்கை நிலையை பார்க்கக்கூடிய கண்கள், நாம் அலங்காரம் செய்ய விரும்பினால்
அவருடைய சிரம் நமக்கு பக்கத்தில் இருக்கு. நாம் அவருக்கு உணவு ஊட்ட விரும்பினால் அவருடைய வாய்கள் எல்லா இடத்திலும் இருக்கு, நமக்கு பக்கத்தில் இருக்கு. நாம் அவர்கிட்ட விண்ணப்பம் வைத்தால் அவருடைய காது நமக்கு பக்கத்தில் இருக்கு. திரௌபதி அச்சுதா அப்படின்னு கூப்பிடுவாளாம் கஷ்டம் வரும்போது. அடுத்த க்ஷணம் அங்கே ஸ்ரீகிருஷ்ணன் இருப்பானா? அது எப்படி பாசிபிள்? அங்கே திரௌபதி மதுரா அங்கே வடக்கில் அங்கே காட்டில் இருந்தாங்க அவங்கெல்லாம். ஹஸ்தினாபுரம் டெல்லிக்கு பக்கத்தில் இருக்கு. அங்கிருந்து விரட்டப்பட்டு அங்கெங்கேயோ வடக்கில் காட்டில் இருந்தாங்க. கிருஷ்ணன் இருப்பதோ மேற்கு கோடியில் குஜராத் கடற்கரையில் துவாரகா நகரத்தில். அங்கிருந்து ஃபாஸ்ட்டாக ஒரு பிளேனை பிடிச்சி வந்திருந்து சூப்பர் சோனிக் பிளேனை பிடிச்சி வந்தால் கூட ஒரு மணி நேரம் ஆயிருமே. எப்படி உடனே அடுத்த க்ஷணம் இந்த படைப்பில் வெளிப்படையாக தெரிகிற அத்தனை ஜீவன்களும் அவனுடைய சொரூபங்கள், அவனுடைய வெளிப்பாடு. நமக்கு உதவி வருது அப்படின்னு சொன்னால் அப்படிப்பட்ட நம்ம சுற்றி பக்கத்தில் அவன் திட்டமிடுறான், அவன் தான் அங்கிருந்து அனுப்பி வைக்கிறான். அது இவர் மூலமாக நம்மக்கிட்ட வந்து சேர்றது. வியாபாரம் செய்யும்போது ஆன்மீகத்தோடு சேர்ந்து வியாபாரம் செய்ய முடியாது அப்படின்னு இல்லை. வியாபாரம் செய்யும்போது நம்ம கடைக்குள்ளே வரக்கூடிய அந்த கிராஹக் கன்சியூமர் வாங்கணுங்கிற எண்ணத்தோடு வரக்கூடியவர், இன்றைக்கு எனக்கு பணத்தை கொடுத்து அனுப்பணும்னு கடவுள் முடிவு பண்ணியிருக்காரு, அந்த பணத்தை இவர் மூலமாக கொடுத்து அனுப்பியிருக்காரு. அப்போ இவன் அந்த கடவுளுடைய வடிவமாக இங்கே வந்திருக்கிறான். கொடுக்கிற கை அவருடைய கடவுளுடைய கை, இவருடைய கை மூலமாக எனக்கு கிடைக்கிறது. நம்ம சுற்றி இருக்கிற அத்தனை ஜீவன்களையும் பரமாத்மனை பரமனை பார்க்கிற ஒரு கண்ணோட்டம், அதுதான் விஸ்வரூபத்தில் அவனுக்கு கிடைத்த தரிசனம். சர்வத்தக பாணிபாதம் தற்சர்வத்தோக்ஷி சிரோமுகம் சர்வத்தக ஸ்ருதிமல்லோகே, எல்லா இடத்துலையும் அவனுடைய காதுகள், நாம் சொல்லக்கூடிய குறைகள் கத்தி சொல்லணும்னு அவசியமே இல்லை. மனசுக்குள்ளே நினைத்தா கூட அவனுக்கு காதுக்கு கேட்கும். எங்கோ தூரத்தில் இருக்கிறான்னு நினைத்தாதான் கத்தி சொல்லணும், உறக்க சொல்லணும். நாம் கத்துவது, ஆபத்தில் கத்துவது, ஒரு அக்னியை பார்த்த உடனே தீயை பிடிச்சிருக்கு, தீ பிடிச்சதை பார்த்த உடனே பதறிப்போய் நம்மளறியாமல் கத்துறோம் பயத்தில். இந்த கண்ட இந்த தொண்டை ஐந்து கர்மேந்திரியங்களில் ஒன்று. அந்த மூளை என்ன பண்ணுறது? புத்தி இந்த கண்ணு மூலமாக செய்தி வருது, தீ பத்தி எறிகிறது, பாம்பு வேகமாக நம்ம பக்கத்தில் வருது அப்படிங்கிறத காட்சி கண்ணு மூலமாக பார்த்த உடனே அந்த சிக்னல் புத்திக்கு வந்து சேர்ந்த உடனே அந்த சிக்னல் என்ன சிக்னல்? தீப்பத்தி எரிந்திருக்கு, பாம்பு வந்துட்டுருக்கு. அந்த சிக்னலை அலசி ஆராய்ந்து புத்தி அந்த முடிவுக்கு வருது, இது என்ன அப்படின்னு. உடனே தன்னுடைய வேலைக்காரங்களுக்கு கட்டளை கொடுக்கறது. தொண்டை தான் அவனுடைய முதல் வேலைக்காரர். அந்த தொண்டை வேகமாக ஐயோ தீ வாங்க காப்பாத்துங்க அப்படின்னு பெருசாக கத்துறது. இந்த தொண்டை அவனுடைய ஒரு கர்மேந்திரியம், புத்தியுடைய ஒரு வேலைக்காரன் இந்திரியம். ஆனால் நாம கத்தி பேசுவது நம்முடைய பரபரப்பினால, அவனுக்கு அது தேவையில்லை. அவன் பக்கத்துல இருக்கிறான். நம்ம மனசுக்குள்ள அவன்கிட்ட நினைத்தா கூட நம்முடைய நாம சொல்லக்கூடிய விஷயம் அவனுடைய காதுக்கு போய் சேர்ந்துடும்.
சர்வத்தஹ ஸ்ருதிமல்லோகே சர்வமாவிருத்ய திஷ்டதி, எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கிறான், எல்லா இடத்திலும் அவன் சர்வமாவிருத்ய திஷ்டதி. இது வந்து இந்த உபாசனை நிராகாரம், உருவம் கிடையாது, ஆனால் குணத்தோடு கூடியது அந்த உபாசனை முறை. இப்படி நம்மளை படைப்பில் இப்படி நம்முடைய பார்வை இருந்ததுன்னு சொன்னால், மாறிப்போச்சுன்னு சொன்னால், எல்லா இடத்துலையும் பரமாத்மாவை பார்க்கக்கூடிய பார்வை நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த பரமாத்மனை எதை அறிய வேண்டுமோ அதை விளக்கும்போது இந்த ஸ்லோகத்தில் ஸ்ரீகிருஷ்ணன் சொல்வது இத்தகைய ஒரு விஷயம். कौन कहता है, कौन कहता है भगवान खाते नहीं, खिलाते नहीं। நாம் பாடுவதில்லை. காதுகள் அவனுடைய கண்கள், அவனுடைய காதசிரம், அவனுடைய வாய், பக்கத்தில் இருக்கு, எல்லா இடத்திலையும் இருக்கு, எல்லா இடத்திலையும் உலகத்துடைய அத்தனை எல்லா உயிர்கள்லையும் இருக்கு. இது ரெண்டு வகை. ஒன்று அவனுடைய கைகள், காதுகள், கண்கள், இப்படி சொல்வது. ரெண்டாவது இப்போ நம்ம சுத்தி இருக்கிற ஜீவன்களை அவனை பார்ப்பது, அவனை பார்ப்பது, அது அவனுக்கு சேரும். நான் வந்து பணிபுரம் காட்டி சேவை செய்தால் அவனுக்கு சேரும். அது அவனுக்கு போய் சேரும் நமஸ்காரம். நாம் இந்த சரீரத்துக்கு நமஸ்காரம் செய்யறது, அதுல வசிக்கக்கூடிய அந்த பரமாத்மனுக்கு நமஸ்காரம். உலகத்துல எப்படி நம்ம சுத்தி இருக்கிற ஜீவன்களை பார்க்கிற கண்ணோட்டத்தை கூட இது நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம். பரமாத்மனை பார்க்க அந்த பரமாத்மனுடைய இந்த விளக்கம் இன்றைக்கு இப்படி முடிக்கிற நாம் இந்த ஸ்லோகத்தோட இன்றைய சர்ச்சையை முடிப்போம். இங்கே இந்த திடீர்னு போகிறது இன்டர்நெட், அதற்கு முன்னால் முடிப்போம். எல்லோருக்கும் நமஸ்காரம். நாளை வரை, நாளை அவன் அனுகிரகத்தோடு நாம் இதை தொடருவோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவ அவசிஷ்யதே. ஓம் அசதோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தம் கமய. ஓம் சர்வே பவந்து சுகின சர்வே சந்து நிராமயாஹ சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்டித் துக்க பாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம். நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம்.